அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம் டேஸ்டியான மேங்கோ பனானா மில்க் மிகவும் சுவையான வாழைப்பழம் மாம்பழம் மில்க்ஷேக் மிகவும் சுலபமாக எப்படி செய்வது பார்க்கலாம் ஸ்வீட் டேஸ்ட்ல இனிப்பு சுவையில் உள்ள மாம்பழம் ஒன்று எடுத்துட்டு மாம்பழத்தின் தோல் நீக்கிட்டு மாம்பழத்தை இதே போல் பீஸ் போட்டு எடுத்துட்டு துண்டு போட்டு எடுத்துட்டு ஒரு மாம்பழம் எடுத்ததற்கு மூணு பனானா எடுத்திருக்கேன் மூணு வாழைப்பழம் எடுத்துட்டு எடுத்திருக்கிற வாழைப்பழத்தையும் இதே போல் பீஸ் போட்டு துண்டு போட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்பு சுவைக்கு தேவையான சுகர் சீனி சேர்த்துக்கோங்க எடுத்திருக்கிற ஒரு மாம்பழம் மூணு வாழைப்பழத்திற்கு நாலு கிளாஸ் அளவு மேங்கோ பனானா மில்க் ஷேக் ரெடி செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சீனி சேர்த்துடுறேன் மாம்பழம் வாழைப்பழம் சுகர் சீனி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துடுறேன் திக்கான பால் சேர்க்குறதால ஒரு கிளாஸ் அளவு மட்டும் பால் சேர்த்துடுறேன் நீங்கள் சேர்க்குற பாலின் கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்கா திக்காக இருக்கான்னு பார்த்துக்கிட்ட செக் செஞ்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்லயே அதிக தண்ணி சேர்த்துடாதீங்க கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாம்பழம் வாழைப்பழம் சேர்த்த கலவையை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் எடுத்த மாம்பழம் வாழைப்பழம் பால் எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு மேங்கோ பனானா மில்க் ஷேக் டூ அண்ட் ஹாஃப் கிளாஸ் கிடச்சிருக்கு ரெண்டரை கிளாஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு மேங்கோ பனானா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்ஸில் வேணும்னா இப்படியே தண்ணி சேர்க்காம வச்சிடுங்க நான் இந்த ஸ்டேஜில் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மேங்கோ பனானா மில்க் ஷேக்காக நான் ரெடி செய்ய போகிறேன் டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை போறேன் அளவு மேங்கோ பனானா பியூரியோட ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போவே நீங்கள் கியூப் சேர்த்து ரெடி செஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டு கலந்து விட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேங்கோ பனானா ஷேக் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததால் முதல்ல இருந்த கன்சிஸ்டன்ஸை விட இப்போ ரொம்பவே திக்காக ஆகியிருக்கு ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ பனானா மில்க்ஷேக் மிகவும் சுலபமாக வீட்லேயே ரெடி செஞ்சாச்சு உங்களுக்கு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சில வேணும்னா அதிக அளவு தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததோடு அப்படியே வச்சுக்கோங்க மேங்கோ பனானா மில்க் ஷேக் பரிமாறும்போது சர்வ் பண்ணும்போது இதே போல் மாம்பழத் துண்டுகள் மேங்கோ பீஸை சேர்த்து பரிமாற ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டி மேங்கோ பனானா மில்க் ஷேக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இம்பார்ட்டன் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்